அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். ஆணி திருமஞ்சனம், இந்த ஆணி மாசத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆணி மாதம் தேவர்களுடைய சாய ரட்சை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தை அவங்களுடைய அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தை மாலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, சாய ரட்சை. இந்த மாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து ரொம்ப விசேஷமாக ஏன் கருதப்படுது, இந்த அதிகாலையில் செய்யக்கூடிய பூஜைகள் ஏன் விசேஷமாக கருதப்படுது அப்படின்னா, இந்த சாயந்தரம் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் தெய்வத்தை தரிசனம் பண்ணக்கூடிய தரிசனம் பண்ணுவதற்கு உகந்த நேரமாக இந்த ரெண்டு நேரத்தை தான் நம்ம குறிக்கிறோம். அப்போ இந்த அதுலேயும் காலை விட மாலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா எல்லா சிவன் கோவில்கள்லேயும் இந்த சாயரட்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளே ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணி திருமஞ்சனம் யாருக்கு செய்வாங்க, என்ன விசேஷம்னா, நடராஜருக்கு அபிஷேகம் செய்ய உகந்த நாள். ஆறு நாட்களில் இந்த ஆணி திருமஞ்சனம் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் அபிஷேகம் ஆரம்பித்தாங்கன்னா ஆறு கால பூஜை விடிய காலையில் வரையும் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். எதனால் இந்த ஆணி மாதம் இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு விசேஷம், இந்த உத்திர நட்சத்திரத்தினால இந்த நேரத்தை இந்த உத்திர நட்சத்திரத்தில் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? ஏன்னா உத்திர நட்சத்திரம்னாவே தாங்கக்கூடிய நட்சத்திரம், தாங்குதல், ஒரு பாரத்தை தாங்கி நிற்கக்கூடியது உத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வீடுகளே பார்த்திங்கன்னா உத்திரம் வச்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உத்திரம் அப்படிங்கிறது தாங்குதல், தூண், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா தூண், அந்த மாதிரி தாங்கக்கூடியது தான் அந்த உத்திரம்னு சொல்கிறோம். சிதம்பரத்தில் நடராஜரை இந்த அபிஷேகம் ஆணி திருமஞ்சனத்தை அன்னைக்கு தான் பத்து நாள் உற்சவம் நடத்தி ஆயிரங்கால் மண்டபத்தில் கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்போ அந்த ஆயிரங்கால் மண்டபம் அது வந்து தூண்கள். அந்த தூண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்குவதற்குண்டான தூணாக இந்த உத்திர நட்சத்திரம் திகழும். அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் நம்ம ஜோதிட பழமொழியே ஒன்று இருக்குது, உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஊர் ஓரத்தில் ஒரு வீடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது, வலிமையானது இந்த உத்திர நட்சத்திரம். அதனால தான் தாங்கி பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய கஷ்டங்களை தாங்குவதற்குள்ள வலிமையை இந்த உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்தால் அடையலாம். வேறு யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம்? கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க வழிபாடு செய்யலாம். அவங்க பிரிவினையில் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க ஒன்று சேரணும்னு வழிபாடு பண்ணிக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கூடிய சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்துக்கலாம். ஏன்னா நம்மளை பாலமாக இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம். நம்ம ஜோதிடத்திலேயே ஐந்தாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக வருவது இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும். உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலையும், ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் கன்னிராசியிலையும் வரும். அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் ஆணி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த தசாவதாரங்களில் கூர்ம அவதாரம் எடுக்கப்பட்ட மாதம் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் மிதுன ராசியை குறிக்கக்கூடியது. இந்த மிதுன ராசியின் அதிபதி யாருன்னா புதன். புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு கூர்ம அவதாரத்தை இந்த ஆணி மாதத்தில் தான் எடுத்தார். இப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய விசேஷத்தையும் இந்த ஆணி மாதத்தினுடைய சிறப்புகளையும் நம்ம பேசுகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே இந்த கரோனாங்கிற ஒரு பிரச்சனையால் சூழப்பட்டிருக்கோம். அதனால் உலகமே ஸ்தம்பித்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதிலிருந்து நாம் எப்படி மீள போகிறோம், இதை தாங்கக்கூடிய பலத்தை நமக்கு யார் தரப்போகிறா அப்படின்னா, இந்த மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தால் மகாவிஷ்ணு தான் நமக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா அவருடைய அவதார நோக்கமே கொஞ்சம் விசித்திரமானது தான். ஏன்னா அந்த தேவர்கள் வந்து திருப்பார்கடலை கடையும் போது அந்த மந்திர மழை கடலுக்குள்ளே மூழ்கிடாமல் இருக்கிறதுக்காக அந்த தேவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த அமிர்தத்தை எடுக்கக்கூடிய முறைகளில் அவங்க ஈடுபட்டிருக்கும்போது அந்த மந்திர மலை கடலுக்குள் மூழ்காமல் காப்பாற்றினவர் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. கூர்ம அவதாரம் எடுத்து, ஆமை வடிவத்தில் அவதாரம் எடுத்து அந்த மந்திர மலையை தாங்கி பிடிக்கிறார், கீழே அமிழ்ந்துடாமல் தாங்கி பிடிக்கிறார். அதே போல் அங்கே அந்த மாதத்தில் அந்த கடையும் போது ஏற்பட்ட அந்த ஆழகால விஷத்தை
சிவன் உட்கொண்டு நம்மளை எல்லாம் அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுறார். அப்போ அந்த ராகு கேதுகளுடைய அந்த பாதிப்புகளுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை யார்கிட்ட இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தான் இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய வலிமை யார்கிட்ட இருக்குன்னா மகாவிஷ்ணுக்கிட்டையும் சிவனுக்கிட்டையும். அப்போ அது வழிபடக்கூடிய உகந்த நாள் அப்படிங்கிறது இந்த உத்தர நட்சத்திரம். ஏன்னா தாங்கி பிடிக்கக்கூடிய நட்சத்திரம், நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் 100 மடங்கு பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த உத்தர நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு இதன் மூலியமாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இந்த கூர்ம அவதாரத்தின் மூலியமாக அந்த இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆமையினுடைய தத்துவத்தை நம்ம இங்கே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஆமை என்ன பண்ணும், அது பாட்டுக்கு போகும். ஆனால் தனக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது என்ன பண்ணும், தன்னுடைய கூட்டுக்குள்ளே சுருக்கிக்கும். அதே மாதிரி இந்த கரோனாங்கிற பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஆமை போல் நம்ம அடங்கி நம்மளுடைய வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதே சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த கூர்ம அவதாரத்தினுடைய தத்துவம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. வீட்டிலையே என கோயிலுக்கெல்லாம் இப்போ போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முடிஞ்சவங்க பக்கத்தில் யாராவது, ஏன்னா கோயில்கள் சாத்தப்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கு வழிபாடுகள் இல்லைன்னாலும் ஆகம விதிப்படி அங்கே உள்ள பூஜைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அப்படி தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்காங்க, கோயிலில் சிவாச்சாரியார்கள் இருக்காங்க, பெருமாள் கோவிலில் அபிஷேகம் செய்யக்கூடியவங்க வழிபாடு செய்யக்கூடியவங்க இருக்காங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அபிஷேகத்திற்கு, ஏன்னா ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறதே சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நாள். அப்போ நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் 16 வகையான திரவியங்களை வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய ஒரு நாள். அது இந்த வருஷம் எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். முடிஞ்சவங்க அந்த சிவாச்சாரியாளர்கள்ட்ட அந்த அபிஷேக பொருட்களை கொடுத்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள், அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். முடியாதவங்க நம்ம வீட்டிலேயே பூசலார் நாயனார் எப்படி கோவில் கட்டி மனசுக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணினாரோ அதே போல் அந்த இறை வழிபாடுகளை நம்ம வீட்டிலேயே நம்ம மனசுக்குள்ளேயே பண்ணிக்குவோம். அந்த ஆமையின் தத்துவத்துப்படி அந்த கூர்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து அந்த கூர்ம அவதாரத்தினுடைய மந்திரங்களை மனசுக்குள்ளேயே சபிச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஜபம், நம்மளுடைய அந்த தியானம், நம்மளுடைய அந்த எண்ணங்களை ஒரு இடத்துல குவிக்கும் போது அந்த எண்ணங்கள் நமக்கு 100 மடங்கள்ல 1000 மடங்கு பலன்களை தரக்கூடியது. கண்டிப்பாக அந்த உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு, அதாவது 27ஆம் தேதி 27/6/2020 காலையிலேயே உத்தர நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. 28ஆம் தேதி காலை வரையும் அந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. இந்த காலகட்டங்கள் இந்த உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த கூர்ம அவதாரத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த கூர்ம காயத்ரி என்னங்கிறத நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஓம் லோகாத் யஷாய வித்மகே தாராத் யஷாய தீமகே தன்னோ கூர்ம பிரச்சோதயாத். இன்னொரு காயத்ரி மந்திரம், ஓம் கட்சபேஷாய வித்மகே மகாபலாய தீமகே தன்னோ கூர்ம பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள், எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அவர் தான் நம்ம காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. தீயவைகளை அழித்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமான். அதனால் இந்த ஆழகால விஷம்ங்கிற ஒரு விஷயம், அது எப்படி மக்களை எல்லாம் துன்புறுத்தி அவங்க தேவர்கள் பயந்து நடுங்கி காப்பாற்ற சொல்லி தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்தார்களோ அதே மாதிரி இந்த கரோனாங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் பயந்துட்டுருக்கோம். அந்த பயம் நீக்கி அந்த விஷத்தை எப்படி இறைவன் உண்டு அவங்கள பாதுகாத்தாரோ அதே போல் நம்மளையும் பாதுகாக்க சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்துக்குவோம். இந்த ஆணி திருமஞ்சனம் பங்குனி, இந்த ஆணி உத்திர நட்சத்திரத்தினுடைய விசேஷத்தை கண்டிப்பாக தவற விடாமல் கண்டிப்பாக எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க. கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒரு பெரிய வலிமையானது. அதுக்காக ஒரே இடத்துல கூடி பிரார்த்தனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் எல்லாரும் முடிஞ்சப்போ அந்த பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனையின் வலிமை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். அதன் மூலியமாக நமக்கு இனியதொரு தீர்வு கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.